பண்ணியே ஸ்டாப் பண்ணலாம் அறிவு அறிவு ஏயில போவோம் கல்யாணத்துல வந்து டான்ஸ் ஆட போறாங்களா பாக்கலாம் போய் ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு ஃபேன்ஸ் பட் ஸோ வணக்கம் நண்பா என்னடா இவன் கையில் ஃபோனை பிடிச்சிட்டு இருக்கான்னு அப்படின்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்ம சேனலில் வந்து புதுசாக ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் ஒரு எனக்கு புதுசாக ஒரு எதனா பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கும் போது நம்ம வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் சரி இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன வ்ளாக்னா ஆமாங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மேரேஜ் என் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு மேரேஜ் ஸோ என்னை வந்து இன்வைட் பண்ணிட்டு இருந்தா ரெண்டு மூணு நாளை வந்து வாடா வா வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நீ வரலன்னா போர் அடிக்கும் அப்படின்லாம் சொன்னா நீ வாடா அப்படின்னு என்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் இப்போ வந்து நைட்டு செவன் ஓ கிளாக் வந்து நாங்கள் கிளம்புறேன் என் கூட யாரும் இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் 7 o'clock வந்து கிளம்புறேன் இப்போ வந்து அங்கே என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு நான் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு போக முடியலை கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு இப்போது நாளைக்கு வந்து நாளைக்கு மார்னிங் வந்து மேரேஜ் ஸோ மேரேஜில் போய் நம்ம வந்து கலந்துக்கணும் அப்படி அந்த மேரேஜில் வந்து வ்ளாகாக போடலான்னு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேறு மேரேஜுக்கு போகிறது ரொம்ப திக்குது பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா சரி எப்படி இந்த வ்ளாக் பண்ண போறேன்னு தெரியல நீங்களும் எப்படி பார்க்க போறீங்கன்னு தெரியல சரி வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து போயிடலாம் வண்டி எடுத்துட்டு போ கிளம்பலான்னு இருக்கேன் பாய் மை ரூம் மிஸ்ஸிங் மை ரூம் பாய் ஸோ அவ்வளோதான் கிளம்ப போறேன் இருங்க நிமிஷம் எல்லாமே பேக் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே ஹட் ஹட் ஸோ அவ்வளோதான் கைஸ் நான் வந்து இப்போது கிளம்ப போகிறேன் ரெடி ஆகிட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து எங்கே போகிறேனோ ஐயோ ஷூ வேறு எடுக்கணுங்க ஷூ எடுக்க மறந்துட்டேன் நாளைக்கு வந்து மேரேஜ் ஷூக்கு பதில் செருப்பு போட்டாச்சு இப்போ வந்து கிளம்ப போகிறோம் போயிட்டுருக்கோம் அப்பா செம்மையாக இருக்குங்க இங்கே வந்து ஒரு திருவிழா போகிறேன் திருவிழா என்ன திருவிழான்னு தெரியல கேமரா ஒரு கையில் பிடிச்சிட்டு ஐயோ ஓட்ட முடியல ஐயோ ட்ரக் வேற வந்துச்சு வெயிட் பண்ணலாம் பெட்ரோல் போட மறந்துட்டேன் முக்கியமே அதான் பெட்ரோல் போடாமல் எப்படி போகணும் ஃபர்ஸ்ட் போய் பெட்ரோல் டேங்க் பேங்க்ஸு டேங்க் வருது பெட்ரோல் பேங்க்ல வந்து போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் இங்கே ரொம்ப இருட்டா இருக்கு ரோடு வேற சரியில்லை ஓகேங்க நான் வந்து போய் இதில் பெட்ரோல் பேங்க்ல வந்து ஷூட் எடுக்க முடியல ஸோ அவங்க வேற ஒரு மாதிரி பார்த்தாங்களா அதனால எடுக்க முடியல இப்போ வந்து கரெக்டாக நம்ம செங்கம் டு திருவண்ணாமலை ரோட்டில் வந்து நின்றுருக்கோம் நான் வந்து அங்கே உங்களுக்கு திருவண்ணாமலை போய் வந்து கண்டினியூ பண்ணுறேன் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஸோ வ்ளாக் எடுக்க முடியல நாங்கள் வந்து போய் உங்களை கண்டினியூ பண்ணுறேன் அது வரைக்கும் மீட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பட் திருவண்ணாமலைக்கு நம்ம இப்போ என்ட்ரி ஆகிறோம் இதுதான் என்ட்ரன்ஸு மலை சுற்றுற பாதை வந்து இந்த பக்கம் போனோம் என்னன்னா என்ன தப்பு நடந்து போச்சுன்னா அங்கே வந்து வ்ளாக் எடுக்க முடியல அதான் என் தப்புன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாகவே இருட்டிங்க பாருங்க எப்படி எஸ்டி இந்த ரோட் லைட்லாம் போட்டு கொஞ்சம் ரோடு வெளிச்சமாக தெரிஞ்சு அங்கே வந்து எடுக்கவே முடியல ஸோ எடுக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு வந்து எப்படி வியூ இந்த செங்கம் டு திருவண்ணாமலை வியூ காமிக்க போகிறேன் அப்படின்னு தெரியல இப்போ நாளைக்கு வந்து சப்போஸ் நாளைக்கு ரிட்டர்ன் வ்ளாக் அதில் வரும்போது நாளைக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து திருவண்ணாமலை வந்து ரீச் ஆகிட்டோம் திருவண்ணாமலைக்கு ரீச் ஆகிட்டோம் மஞ்சா பையில் கிஃப்ட்லாம் இருக்குது பாட்டி வீட்டுக்கு போக போகிறேன் அங்கே போய் தூங்கிட்டு அங்கே போய் தூங்கி நாளைக்கு மார்னிங் மேரேஜு ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து போய் மேரேஜ் போன மாதிரி அங்கே போகணும் ஸோ இப்போ வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் அங்கே போகிறேன்
எப்படி போய் மேரேஜ்ல வந்து ப்ளாக் எடுக்க போறேன் அப்படின்னு தெரியல. எல்லாரும் பாப்பாங்க வேற, என்ன பண்றது தெரியலையே. நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வாங்கல்ல யாரு, நம்ம ட்ரோல்ல ஒன்று பார்த்துருப்போம்ல. எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க, என் கேமரா கையில, ஹெல்மெட் கூட இல்லை. ஹெல்மெட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம டிடிஎஃப் மாதிரி பண்ணலாம். டிடிஎஃப் அண்ணா மாதிரி அவ்வளோ அது அது நம்ம இன்னும் வந்து ட்ராவலில் போகல. நம்ம வந்து இப்போ சும்மா ஜஸ்ட் வ்ளாகில் தான் இருக்கோம். மை ப்ளஸ் ஃபஸ்ட் வ்ளாகு. சாரி நண்பர்களே, சரியான ஷூட் வந்து எடுக்க முடியவில்லை காரணத்தால். நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் எங்கள் பாட்டிகிட்டேருந்து வந்துருச்சு இந்த தெரு தான், இங்கே இருக்கிற ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன், வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணி. பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்ருக்கான், அங்கே அவனுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். அப்படி போனால் வந்து உங்களுக்கு விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அங்கே போய் சீக்கிரம் வந்துடுவேன். அவன் வந்து தூங்கிட்டு நாளைக்கு தான் மேரேஜ்க்கு போகிற மாதிரி ஐடியா. ஸோ போவானா என்னன்னு தெரியல. அப்படி போனால் வந்து கண்டினியூ பண்ணுறேன். சாரிங்க, சரியாக வந்து ஷார்ட்லாம் எடுக்க முடியல, அதனால வந்து விலாகில் வந்து அது வராது. ரொம்ப ரோடே சரியில்லைங்க, வரவே முடியல. ஒரு காருக்கார வேற வேணும்னே வந்து இது பண்ணிட்டான். போகும்போது நான் போயிட்டு இருக்கேன், அவனும் பின்னாடி வர நான் ஸ்லோ பண்ணவனே அவனும் ஸ்லோ பண்ணிடுறான். நான் வந்தது யாருக்குமே தெரியாது. நான் வந்தவொடனே நான் ரூமுள்ள போயிட்டேன், பேசிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ போய் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்துட்டு ஒரு நாலு திட்டு எதுக்குடா வந்த அப்படின்லாம் கேட்பாங்க. பாட்டி வீட்டுக்கு போனால் இப்படிலாம் கேட்பாங்க. அது கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து போகும்போது உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்றேன். அந்த சோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவன் அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டான் அப்படின்னு பாக்குறீங்களா? என் ஃப்ரெண்ட் வந்து போன் போட்டாங்க, அவன் வந்து கிளம்பி வா அப்படின்னு சொன்னான். மகாலுக்கு வந்து போல, மாலுக்கு வந்து போகல, ஏன்னா வந்து என் ட்ரெஸ்ஸு சரியில்லை. ஸோ மாலுக்கு போக மாட்டேன், அவன் வந்து பேக்கரி என்ன வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்னு சொன்னான். பேக்கரி போயிட்டுருக்கேன், பேக்கரிக்கு. சாரி, பேக்கரி என்ன சொல்கிறது ஒன்றுமே தெரியல, அது என்னவோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து போயிட்டுருக்கேன் மாலுக்கு வந்து என் ட்ரெஸ்ஸை பார்த்திங்க, நான் எதுவுமே ஒன்றும் இது பண்ணலை. நல்லா இல்லை, நம்ம எதுக்கு போயின்னு, நாளைக்கு நான் மேரேஜ் போகலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்குள்ளே கிளம்பி வாடா அப்படின்ட்டான். இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்கேன், நான் எந்த பேக்கரின்னு தெரியல. அப்படியே பாருங்க, கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து பேக்கரி, நம்ம வந்து உள்ளே போகலாம். இங்கே வேற ப்ளாக் எடுத்து அப்படியே பார்க்குறாங்க, உள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்டை மீட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா, கோயில் எங்கேயோ கிளம்புறோம். கோயில் அண்டவா அப்படின்னு சொல்லிட்டு போனா போனோம், ஆனால் போக முடியும். இப்போ எங்கே இருக்கோன்னா, என் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு வந்தாச்சு. என் ஃப்ரெண்டு வந்து பேக்கரிக்கு வந்துட்டான், பாதம் பால்லாம் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டோம். எல்லாம் ஒரு ப்ளாக் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறோம். என்னை வந்து இப்போ நான் எங்கே நின்றுருக்கேன்னா, மண்டபத்துக்கு ஆப்போசிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இது இருக்குல்ல, மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் நின்றுருக்கோம். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறான். ஃபஸ்ட்டு மேல ப்ளாக் எடுக்கிறோம். உள்ளே போக மாட்டேன் எப்படியும், ஏன்னா ட்ரெஸ்ஸு சரியில்லை, அதனால் உள்ளே வந்து போக மாட்டேன். அப்படி சப்போஸ் போனால் உங்களுக்கு உள்ளே வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போது வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நேரம் வந்து மஹால் இதெல்லாம் வந்து ஷூட் காமிக்கிறேன். சினிமாட்டிக் ஷூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, அது வந்து காமிக்கிறேன். பாருங்கள், என் வாய்ஸ் வேறு கேட்குதான்னு தெரியல. சரி பாருங்கள், அது வரைக்கும் guys,
சரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல, என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல, மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. காலையில் வரும்போது கொஞ்சம் ஜாலியாக வந்தேன், என் வாய்ஸ் வேறு கேட்காது, காலையில் வரும்போது ஜாலியாக வந்தேன். இப்போ பார்த்தா இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்கும், மைக் இல்லைங்க, மைக் உடஞ்சிருச்சுங்க, மைக்கோட பின்னு உடஞ்சிருச்சு. இனிமேல் உங்களுக்கு வாய்ஸ் எப்படி கேட்கணும்னு கூட தெரியல, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. இப்போது எனக்கு ஒரே மைண்ட் அப்செட்டாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல. நான் எப்பயும் அங்கே பாருங்கள் மண்டபம் ஆப்போசிட்டில் தான் இருக்கேன். சரியோ, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. சரி, நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு விலாகு, பட் வந்து முடியாது போல், வாய்ப்பு இல்லை ராஜா மாதிரி ஆகிடுச்சு. ஸோ சேட். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இப்போ வந்து பேக்ரில் தான் இருக்கும். அவன் திரும்ப கால் பண்ணிட்டு என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி பேக்ரிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டான். திரும்பவும் பேக்ரி வந்துட்டு திரும்பவும் வருது. பேக்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, வாங்க பைத்தியார பசங்கள்லாம் காட்டுறேன். இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்க பார்த்துக்கோங்க. இருந்து கிளம்பிட்டோம் அவள்தான். இப்போ இங்கேருந்து மண்டபம் போய் அங்கே சாப்பிட்டு இப்போ பேக்ரிலேருந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்புறது தான். எல்லாம் பைத்தியக்கார பசங்க. எனக்கு நம்ம வந்ததுக்கு முக்கியமான இடம் தாங்க சகரங்க வைத்தியார பசங்களாம் உட்காருக்கு. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா வந்து சாப்பிட உட்காந்துருக்கோம். அங்கே பாருங்க சாப்பிட உட்காந்துருக்கோம். சரி, சாப்பிட்டு வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ஸோ ஒரு வழியாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு வழியாக. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்குன்னா, கல்யாணம் வந்து அங்கே மண்டபத்தில் கல்யாணம் முடிச்சுட்டு, கல்யாணம் இல்லை கல்யாணம் மாதிரி ரிசப்ஷன் முடிச்சுட்டு வேறு யாரோடையோ ரிசப்ஷனுக்கு இவங்க போயிட்டுருக்காங்க. அவன் பின்னாடி நானும் போயிட்டுருக்கேன். கல்யாணத்தில் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்களா பார்க்கலாம் போய். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா, பாட்டி வீட்டில் தான் அங்கே இருக்கோம். நான் வந்து நைட்டு வந்து தூங்கி எழுந்துச்சி இப்போ தான் எழுந்தேன், கல்யாணத்துக்கு போகணும், இப்போ டைம் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரம் வர சொன்னாங்க. இப்போ வந்து இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். அதான் இங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு நான் உங்களை போய் அங்கே அப்படியே என்ன நடக்குதோ அதை அப்படியே கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதுவே ரொம்ப பெருசாக போயிடுச்சு, ஃபஸ்ட்டு வ்ளாகு, கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைக் வேறு போயிடுச்சு, என் வாய்ஸ் எப்படி வரும்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம்.
ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மண்டபம்கிட்ட வந்துட்டோம். நான் பேசுகிறது கேக்குதான்னு தெரியல. மண்டபம்கிட்ட வந்துட்டோம். இப்போ உள்ளே வந்து நான் போக போகிறேன். உள்ளே போய் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு. வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளாக் வந்து பண்ணலாம், இதோட நல்லா பண்ணலாம். இது ஃபஸ்ட் டைம்னு கொஞ்சம் கோலாராக பண்ணிட்டேன். சரி, அலிமென்டர்டைன்மெண்ட் தொடரும்.